ஹாய் காய்ஸ், ஹோப் யூ ஆல் வெல். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டின் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நைட் ஸ்கின் கேர் ரொட்டின் எஸ்பெஷலி. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு திங்ஸ் தான் நமக்கு வந்து தேவைப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சர், இன்னொன்று ஒரு சீரம்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஆயில்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு வச்சு நம்ம வந்து ஃபேஸ் வந்து எப்படி பிரைட்டாக வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ப்ராடக்ட் தான், ஹோம்மேட் திங்ஸே கிடையாது. அண்ட் நிறைய பேர் வந்து சீரியம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பண்ணும்போது அதோடைய பெனிஃபிட் அண்ட் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காத மாதிரி இருக்கும். பட் இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி நீங்கள் ஒரு மாய்ச்சரைசர் போடும்போது ஒரு அற்புதமான க்ளோ வந்து உங்களோட ஃபேஸில் வந்து பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நோட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, அண்ட் என்னுடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெட்டராக வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு ரீசன் வந்து அதுதான். அண்ட் நான் இது ரெண்டாவது பாட்டில் வந்து யூஸ் பண்ணுறேன், ஒரு ஒன் வீக் கேப் விட்டுட்டேன். அண்ட் அகேன் நான் பாட்டில் யூஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அண்ட் அதில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, பட் அது லேட்டராக நம்ம வந்து பார்க்கலாம். பட் அட்வான்டேஜஸ்க்கு குறைவே கிடையாது, பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டின் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒன்லி நைட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படினு சொல்லுங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போங்க, வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் டில் எண்ட் வரைக்கும் அண்ட் வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். எப்பவும் போல என்னோட ஃபேவரட் கிளென்சர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதை வச்சு என்னோட ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி எடுத்து போகிறேன். 1 minute நல்லா வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி எடுங்க. சாஃப்டாக ஜென்டிலாக வந்து ரப் பண்ணுங்க. யூசிங் அப்வர்ட் மோஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்க. டவுன்வர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த இது வந்து சீக்கிரமாக தொங்கி போயிடும். ஓகே, ரொம்ப ஓல்ட் ஏஜாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்வர்ட் பண்ணும்போது எலாஸ்டிசிட்டி மெயின்டைன் மேலே போகும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக எலாஸ்டிசிட்டி கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். உங்களுடைய ஃபேஸ் வாஷ் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, என்ன மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணும்போது அப்ளிகேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் எல்லாமே. வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளென்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேப் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா கிளென்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா க்ளீன் அண்ட் கிளியரான ஒரு ஃபேஸ் வந்து எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நான் சொன்ன வந்து ப்ராடக்ட் வந்து இதுதான், குங்குமாதி தைலம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கோட்டக்கல் வைத்தியசாலையில் வாங்கினேன். இதில் நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது, பட் எல்லாமே இந்த மாதிரி எஃபெக்டான ஒரு ரிசல்ட் கொடுக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் இது 100% நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இதிலேயே போட்டிருப்பாங்க 4 to 5 drops நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்னு. ஸோ உங்களுடைய ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 to 5 drops எடுத்துக்க போகிறேன். வந்து நல்லா மசாஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு 1 minute நீங்க மசாஜ் பண்ணீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அண்டர் ஐக்கு ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது, ஓப்பன் போர்ஸுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ஸோ ப்ளீஸ் இது மாஸ்க் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நைட் மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆயில் வாங்கி எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். இது 400 something தான். கோட்டக்கல் வைத்தியசாலையில் வைத்தியசாலா அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது, எல்லா இடத்துலையும் நிறைய பிராண்டஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நியாபாய் நீங்கள் சர்ச் பண்ணி இதை வாங்கிக்கோங்க. அண்ட் ரிங்கிள் ப்ராப்ளம்ஸ், ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ், ஓப்பன் போர்ஸ் அண்ட் ஸ்கின் எலாஸ்டிசிட்டி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சீரம் வந்து போகும். ஸோ ஜென்டில் மசாஜ் இஸ் வெரி மஸ்ட். அண்டர் ஐ இருக்கவங்க நல்லா அண்டர் ஐ வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. That's it guys. இதுக்கப்புறம் உங்களுக்கு லிப்பாம் என்ன லிப்பாம் அண்ட் ஹேண்ட் அண்ட் ஃபுட் க்ரீம் நீங்கள் போட்டு உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனை நீங்கள் வந்து முடிச்சிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு திங்ஸ் மட்டுமே உங்களுக்கு ரொம்பவே போதுமானது. கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணி லைஃப்பில் வந்து ஒரு பெட்டர் அண்ட் பிரைட் க்ளோயிங் ஸ்கின்னை நீங்கள் சீக்கிரமாகவே வந்து பார்க்கலாம். பாய்.